பஸ்ஸுக்கே காசு இல்லாதப்ப தன்னை தோளில் சுமந்துட்டு இடுப்புல தூக்கிட்டு அதனால அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாளைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒரு உடம்பு ரொம்பவே சரியில்லாமல் போகுது. என்னடா பிரச்சனை இவருக்கா கூப்பிட்டு ஏய் வேலை செய்யறப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, 1976 அக்டோபர் 26 நினைக்கிறேன், அப்போ ஒருத்தர் பிறக்கிறாரு. அவரோட பேர் தான் ராகவலாரன்ஸ்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் ராகவலாரன்ஸுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கு. முருகையானு சொல்றாங்க, லாரன்ஸ்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துல எது கன்ஃபார்மான பேருன்னு தெரியல. பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பேர்ல ஒரு பையன் பிறக்கிறாரு. அவரு கூட இன்னொரு தம்பி பிறக்கிறாரு. காஞ்சன படத்துல டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க. அது போக இன்னொரு ரெண்டு தங்கச்சிகள் பிறந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பா கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா தான் அவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போறப்போ அவங்களுக்கு அந்த மதிய நேரத்தில் சத்துணவு கொடுப்பாங்களா, அந்த சத்துணவு தான் இவங்களுக்கு மெயின் ஃபுட்டாகவே இருந்திருக்குது அந்த காலகட்டத்தில். இப்படியே ஓடிட்டு இருந்த ராகவலாரன்ஸ் அவரோட லைஃப் ஒரு 10 வயசு அவருக்கு வரும்போது திடீர்னு அவருக்கு ஒரு உடம்பு ரொம்பவே சரியில்லாமல் போகுது. என்னடா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேலையும் பார்த்துட்டு அவங்களோட மற்ற பிள்ளைகளோட படிப்புகளையும் பார்த்துட்டு அவங்களுக்கு சமையலும் செஞ்சு வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இவரையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பல வாட்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பையனுக்கு ஏற்கனவே ரொம்ப வறுமை இருக்கிறவங்க ஃபேமிலிக்கு பெரிய இடியை தூக்கி அவங்க தலையில் போடுற மாதிரி மூளை கட்டி இருக்கு. ஆனாலும் நம்ம பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி ராகவசாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு டெய்லியுமே இவர் கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்களாம்மா. மருத்துவர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதாவது டாக்டர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு திடீர்னு பார்த்தோம்னா அந்த மூளை கட்டி இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கு. நமக்கு ராகவசாமி தான் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியோட ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் லாரன்ஸ்னு இருந்த பேரையோ இல்லைன்னா வந்து முருகையான்னு இருந்த பேரையோ ராகவா லாரன்ஸ்னு மாற்றிருக்காங்க அவங்க அம்மா. சரி ஓகே, இந்த ஹாஸ்பிட்டலில் போய் சுற்றிட்டு இருந்ததுனால இவரோட படிப்பு வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட ஆரம்பிச்சுது. இவர் வந்து ஹாஸ்பிட்டலே இருந்ததுனால அவரோட படிப்பு மொத்தமாகவே கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் அந்த பிரெயின் டூமர்லாம் சரியானதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட சேர்ந்து அவங்க அம்மாவுக்காவது உதவி செய்வோம் சில வேலைகள்லாம் அவங்க அம்மாவோட சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏரியாவில் எல்லாம் திடீர்னு பாட்டு போட ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிருவார் அம்மா. அந்த மாதிரி ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு கில்லி மாதிரியே வந்துட்டு நீ சூப்பர் ஆடுறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஈவன் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறப்போ இன்னொரு டாக்கு வர ஆரம்பிக்குது, யாரோ ஒருத்தர் நல்லா ஆடுறாங்கன்னா நீ சினிமாவுக்கு போனேன்னு இன்னும் நல்லா வளருவிட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இவரையும் சொல்லியிருக்காங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுற சினிமாக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் குடும்பத்தோட வறுமை காரணமாக இவரால் சினிமா பற்றி பெருசாக யோசிக்க முடியல. நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சு போயிட்டு ஆகணும், சினிமா பற்றி யோசிச்சுருக்கானு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை செய்யணும்னே போயிட்டு வந்துருக்கிறாரு. பட் இருந்தாலும் லைஃப் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரை கொண்டு சூப்பர் சுப்பராயன் அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்டன் மாஸ்டர் அவரோட வீட்டில் இந்த காரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, தோட்டத்தில் எல்லாம் தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இவரை வந்து கூப்பிட்டு அங்கே வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு வாட்டி தோட்டத்தில் தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு இருக்கிறப்போ பக்கத்து ஏரியாவில் ஏதோ ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டுக்கு எட்டி இவரோட கால் தன்னால் டான்ஸ் ஸ்டெப் போட்டுட்டு இருந்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு சூப்பர் சுப்பராயன் காரில் ஏற வரும்போது யாரா அவங்க எதுவும் வந்து சின்ன பையன் என்ன ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தப்போ ஏதோ ஒரு உணர்வு இருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டு ஏய் வேலை செய்கிறப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க, இல்லைன்னா மிரட்டி மறுபடியும் வேலை செய்ய வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் நீ நல்லா டான்ஸ் ஆடுறியே, சரி இதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு ஒரு ப்ரொமோஷன், நீ வந்து என் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிறார் அவர் கூட இவரையும் வந்து ராகவலாரன்ஸ் கூப்பிட்டே போயிட்டு இருந்திருக்கிறாரு. அங்கே போய் அவருக்கு சாப்பாடு பரிமாறது இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு வாட்டி செஞ்சுட்டு இருக்கிறப்போ தலைவர் ரஜினிகாந்த் அவரோட ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு. அங்கே இவர் தான் ஸ்டன்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு. அப்போது ஒரு லஞ்ச் பிரேக் அப்போ தலைவர் ரஜினிகாந்தும் சூப்பர் சுப்பராயனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ அது நம்ம பையன்தாங்க நம்ம வீட்டில் தான் வேலை செய்கிற அப்படி நல்லா டான்ஸர் ஆடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஒரு ஸ்டெப்பு போடு. ஸோ ஆல்ரெடி ராகவலாரன்ஸ் ரஜினியோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவரே சொல்கிறப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்டெப்பெல்லாம் போட்டு ஆடி காமிச்சிருக்கிறாரு. பட் அந்த டைமில் ரஜினி வந்துட்டு அடுத்த ஒரு சீன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறதுனால சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நார்மலாக எழுந்திரிச்சு போயிட்டார். என்னடா தலைவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்போ நீ நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே தலைவர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போய் பார்க்குறப்போ ஒரு லெட்டர் மட்டும் கையில் கொடுத்து இதை வந்து நீ வந்து டான்ஸ் யூனியன் அங்கே போய் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து அமைச்சிருக்கிறாரு. அதை வெளியே வந்த உடனே ரொம்ப ஆசையாக பிரித்து பார்த்தா அதில் ரஜினி எழுதியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவான், என்னோட கோரிக்கை ரஜினியோட கோரிக்கை நீங்கள் வந்து இந்த பையனை டான்ஸ் யூனியனில் சேர்த்துக்கணும், அதுதோ சங்கம் அந்த மாதிரி நினைக்கிறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு ஓகே தலைவர் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருந்த ஒருத்தர் நமக்கு வேலை வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் பெருசாக வாய்ப்பு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரஜினி அவருக்கு.
தெரிய வருது. அதனால் மறுபடியும் அவர் வந்து பிரபுதேவா அவர்கிட்ட வந்து சொல்லி, நீங்கள் இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவான், நீங்கள் உங்களோட டீமில் இந்த பையனை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவனோட அடுத்த கட்டத்துக்கு அவனோட லைஃப்பில் கொண்டு போகிற அளவுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுதேவா அவர்கிட்ட கேட்டு மறுபடியும் ரஜினி வந்து ராகவலாரன்ஸ் அங்கே அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ அங்கே போய் அவர் டான்ஸ் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு இதாக ஆட ஆரம்பிக்கிறாரு. நிறைய பாட்டுகளில் குரூப் டான்ஸர்ஸாக வந்து அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் நிறைய பேர் டான்ஸ் ஆடினா கூட இவரோட டான்ஸ் கொஞ்சம் தனியாகவே தெரியுது. கூட்டத்தில் ஆடிட்டு இருந்தால் கூட இவரோட டான்ஸ் தனியாக தெரியுது. நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து ஹிப்ஹாப்பையும் வெஸ்டர்னையும் மிக்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஆடுவார். ஒரு தனி ஸ்டைலில் இவர் ஒரு டான்ஸ் ஆடுவார். அது ரொம்ப நல்லாவே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அந்த மாதிரி இவர் ராம்சரனோட அப்பா இருக்கார்ல சிரஞ்சீவி, அவரோட ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து ஒரு 4வது ரவோ 5வது ரவோலையும் இருந்திருக்கிறார். பட் இருந்தாலும் அந்த டைமில் கூட அவரோட டான்ஸ் ஸ்டெப் தனியாக தெரிஞ்சிட்டு இருந்திருக்குது. அதனால் அவரை கூப்பிட்டு, என்னப்பா பயங்கரமாக டான்ஸ் ஆடுறியே, எங்கேருந்து வர நீ, எந்த ஊர் அப்படின்லாம் கேட்டப்போ இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ராகவலாரன் சொல்லியிருக்காரு. அதனால் அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, நாளைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. பட் அந்த வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இவரோட லைஃபோட அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் குரூப் டான்ஸராக இருந்தவர் சிரஞ்சீவி கூப்பிட்டு, என்னோட அடுத்த படம் ஒன்று நான் பண்ணிட்டுருக்கிறேன், அந்த படத்துக்கு நீ தான் எனக்கு டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஸோ ஃபஸ்ட்டு ராகவலாரன்ஸை டான்ஸ் மாஸ்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சிரஞ்சீவி அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகிறாரு. நிறைய படங்களில் டான்ஸ் மாஸ்டராக, நிறைய பாட்டுகள் எல்லாம் வந்துட்டு பாட்டுக்கு மெயின் லீடாக வந்து அந்த சாங்கிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். நான் 5 வயசு என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 5 வயசு இருக்கிறப்ப தான் நான் வந்து திருமலை படத்தை தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அப்போ வந்து ஸ்டார்டிங் சீனில் அந்த தான் தக்க தையத்தக்க அந்த ஒரு சாங் இருக்குல்ல, அதில் வந்து எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 5 வயசில் எனக்கு விஜயை பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போருந்து இப்போ வரைக்கும் எனக்கு விஜய்னா பயங்கரமான ஒரு கிரேஸ். அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு நான் ராகவலாரன்ஸ் அவரையும் நான் அப்போ தான் பார்க்குறேன். பயங்கரமாக ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் எல்லாம் டான்ஸ் அவர் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. இது இன்னும் சில பேர்லாம் வந்துட்டு நீ நடிக்கவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும் எடுக்கிறாங்க, சூப்பர் டான்ஸர் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டு படம் பெருசாக போக கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எல்லாம் சைட் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஈவன் நாகார்ஜுன் அவரோட ஒரு படத்தில் அனுஷ்கா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி டான் படம் நினைக்கிறேன், அந்த படத்துல எல்லாம் அந்த மாதிரி சைட் ரோல்ஸ் எல்லாம் மெயினாக வந்து பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய பேருக்கு இவர் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வந்து நம்ம ஒரு பேய் படம் எடுக்கலாம் அப்படின்போது நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் ஆல்ரெடி வந்து டான்ஸ் கோரியோகிராஃபர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்டராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி நீ வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணுப்பா, நீ வந்து ஒரு கதை எழுதிட்டு பேய் கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் பேய் அப்படின்னா பயம், அப்படி பயணம் அப்படி பயங்கரமாக இருக்கும்போ படமே ஃபுல்லாக த்ரில்லிங்காக போயிட்டுருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பேய் படத்தில் ஒரு காமெடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஸ்டைலில் ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காமெடி கலந்த ஒரு பேய் படமாக எடுக்கணும்னு சொல்லி எடுத்ததான் முனி. அந்த படம் பயங்கரமாக ஹிட் அடிக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து டைரக்டரும் ஆகிட்டு இனிமேல் நம்ம ப்ரொடியூஸரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைமாக ப்ரொடியூஸ் பண்ணி காஞ்சனா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்தில் வந்து சரத்குமார் அவர் வந்து திருநங்கை கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். அது வந்து பயங்கர வரவேற்பு கொடுக்குது. அந்த படமும் பயங்கரமாக ஹிட் அடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காஞ்சனா 2-3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ அடுத்த ஒரு படமும் வரப்போகுது. தன்னோட அம்மா வந்து பஸ்ஸுக்கே காசு இல்லாதப்போ கூட தன்னை இடுப்புலையோ தோல்லையோ தூக்கி வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சதெல்லாம் வந்து இன்னும் வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைவிடப்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து தத்தெடுத்து அவர் வளர்த்திட்டு இருக்கிறாரு. நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. தனக்கு வந்து அந்த பிரெயின் டியூமர் வந்தப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால வந்து நம்மளை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருதய சிகிச்சை கண் சிகிச்சை சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான காசுகளை வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்காகவே அவர் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. என்னோட அம்மாக்காக செலவச்சு கோயில் கட்டி சாமி கும்பிட்டுக்கிறாரு அவர். ஸோ தன்னோட காசை தான் சம்பாதிச்சு தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு பார்க்காம நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஈவன் இப்போ ரீசெண்டாக ருத்ரன் ஆடியோ லான்ச் அந்த இதில் கூட ஒரு 190 குழந்தைகளை வந்து தத்தெடுத்துருக்கிறாரு. அவங்களோட படிப்பு செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு நல்ல மனுஷனாக அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஈவன் ரஜினி ரஜினின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் அதுக்கடுத்து அதிகமாக யூஸ் பண்ணுற அதிகமாக சொல்லுற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு எனக்கு முதல்ல கால் வரது வந்து சினிமா சைட்லேருந்து விஜய் அவராக தான் இருக்கும். அவர் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு என்ன நண்பா என்ன பண்ணுறேன் என்னாச்சு அப்படின்னு கேட்பார். ஈவன் ரீசெண்டாக இப்போ கூட என்ன படமெல்லாம் என்ன நண்பா வருஷத்துக்கு ஒரு படமெல்லாம் பண்ண மாட்டிங்களா, இந்த 2-3 வருஷங்களாம் கேப் ஆகுது, வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அம்மா. ஈவன் இவர் வந்து ஒரு கோயிலுக்கு ஏதோ சம்திங் போயிருக்குந்திருக்காரு. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா கூட மெயினாக ஒரு பையன் வந்து ரொம்பவே பார்க்கணுங்கிற மாதிரி அவரோட கண்ணிலேயே தெரிஞ்சதாம்மா, இந்த பையன் ஏதோ நம்மகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் போல, உள்ளே விடுங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் தடுத்திருந்தாலும் உள்ளே விடுங்க அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்ன நினச்சிருக்காருன்னா, ஏதோ ஒரு உதவி கேட்க போகிற ஏதோ பணத்தை ஏதோ கேட்க போகிறார் போல அப்படின்னு நினச்சிட்டு, வாங்க தம்பி என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க, தலைவா நான் உங்களோட பெரிய ஃபேன், வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டதுமே இவருக்கு கண்ணே கலங்கிருச்சம்மா. ஈவன் இப்போவே வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ருத்ரன் படம் ரிலீஸ் ஆகுது. ஈவன் ருத்ரன் படமே வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் தாண்டியும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு அவர் உதவி செஞ்சுக்கிட்டும்
படங்களும் நடிச்சிருக்கிறாரு. ஈவன் அவரை நம்பி இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து இவர் ஒரு அண்ணனா அப்பாவா மாமாவா சொல்லிதான் அந்த மாதிரி ஒரு உறவு முறை வச்சுதான் கூப்பிட்டுருக்காங்களா. ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு தான் பட்ட கஷ்டம் யாருக்குமே படக்கூடாதுன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல மனிதன் ராகவலாரன்ஸ்.